இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினமும் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலில் உங்கள் விளம்பரங்கள் வர விரும்பினால் contact@siva.gmail.com இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதம் இல்லத்தரசிகளை அதிர்ச்சியடைய செய்த விவகாரம் என்றால் அது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வுதான். ஒரு காலத்தில் 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சமையல் சிலிண்டர் விலையை 1000 ரூபாயாக உயர்த்திய பெருமை மோடி தலைமையிலான பிஜேபி அரசையே சேரும். இந்நிலையில் தங்களது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி 3 இலவச சிலிண்டர் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோவா அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கோவா முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் தற்போது 2வது முறையாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அவருடன் 8 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதையடுத்து புதிய அமைச்சரவையின் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் குறித்த பின்னர் தமது ட்விட்டரில் பிரமோத் சாங் பதிவிட்டுள்ளார். அதில் புதிய நிதியாண்டு முதல் 3 இலவச சிலிண்டர் விநியோக திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என தெரிவித்துள்ளார். கோவா சட்டசபை தேர்தலையொட்டி பாஜக வெளியிட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 3 எல்பிஜி சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது. அதனை நிறைவேற்றும் வகையில் கோவா முதலமைச்சர் இது குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.